வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் திக்காக க்ரீமியாக நம்ம கடைகளில் வாங்கி குடிக்கிற மாதிரி எப்படி ரோஸ் மில்க் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம வந்து பர்ஃபெக்டான மெத்தடில் பண்ணாலும் கடையில் வாங்கி குடிக்கிற அளவுக்கு திக்னஸும் க்ரீமினஸும் இருக்காது. ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் ஆவின் பால் எடுத்திருக்கேன். எந்த பால் வேணாலும் எடுத்துக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க்காக இருந்தால் இன்னுமே நல்ல சூப்பர் திக்காக கிடைக்கும். இதை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் மெயின் ஸ்டெப்பே, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெயின் சீக்ரெட்டே இதுதாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து மெனக்கட்ட காய்ச்சி வந்து யூஸ் பண்ணுவோம், அவங்க காய்ச்சாமலே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு இடிக்கிற கல் வச்சு மேலாப்பில் ரொம்ப மைல்டாக அது மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது உடையும். இப்போது பெரிய மிக்ஸ் ஜார் எடுத்துகிட்டு இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ரொம்ப பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துலேருந்து வந்து பால் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடும். இப்போது லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக உடச்சி வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாலில் வந்து பாதி பேக்கெட் இருக்குது. ஸோ அதனால் பாதியை மட்டும் இப்போ உடச்சி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 டிராப் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். பொதுவாகவே பால் வந்து பாய்ச்சரைசேஷன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுவாங்க. ஸோ லைட்டாக அதை கொதிக்க வச்சு தான் நமக்கு வந்து பால் பேக்கெட்லேயே வரும். ஸோ அதனால் வந்து இதை வந்து டைரெக்டாக நம்ம சேர்க்கறனால எந்த ஒரு எம்பாரேசிங்கும் நமக்கு தேவையில்லை. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து லைட்டாக பல்ஸ் பண்ணோன்னா செம்மையாக க்ரீமியாக ஐஸ்கிரீம் பதத்துக்கு இருக்கும். நான் கலர் இல்லாதனால ஒரு 3 டாப்ஸ் எக்ஸ்ட்ரா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் செம்ம க்ரீமியாக நம்ம ஐஸ்கிரீம் வச்சு பல்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குமோ திக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு செம்ம திக்காக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்கட் ஊற வச்சுருந்தேன். அதை சர்வ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட சப்ஜா சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன், அதையும் ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டுத்தையும் ரஃபாக ஒரே ஒரு டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரோஸ் மில்க்கை இதில் சேர்த்துரலாம். ரோஸ் மில்க் வந்து பார்த்திங்கன்னா மேலாப்பில் நுற பொங்கி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீமியாக இருக்கும். நார்மலாக நம்ம காய்ச்சின பாலில் செய்யும் போது நம்ம சேர்த்த அந்த சப்ஜா விதையெல்லாம் மேலாப்பில் மிதக்கும். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது நல்லா க்ரீமியாக நுற மட்டும்தான் மேலே இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணிட்டீங்க, கட்டாயம் அடுத்தடுத்து இப்படி மட்டும்தான் பண்ணுவீங்க. நான் வந்து ரீசெண்டாக வந்து இது தெரிஞ்சதுலேருந்து இப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.